Hi friends, welcome to Rappa's Corner. இன்னைக்கு நம்ம ஃபைலம் ஆர்த்ரோபோட பத்தி பார்க்க போறோம். ஃபைலம் ஆர்த்ரோபோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா அதான் லார்ஜஸ்ட் ஃபைலம் ஆஃப் கிங்டம் அனிமாலியா. ஸோ செகண்ட் லார்ஜஸ்ட் வந்து அடுத்து மொலஸ்கா, அதை நம்ம அப்புறம் பார்ப்போம். இப்போ லார்ஜஸ்ட் ஃபைலம் வந்து லார்ஜஸ்ட் ஃபைலம் ஆஃப் கிங்டம் அனிமலியா வந்து ஃபைலம் ஆர்த்ரோபோடா. ஃபைலம் ஆர்த்ரோபோடாங்கிற பேர் எப்படி வந்துச்சுன்னா, ஆர்த்ரோனா ஜாயிண்டட், போடானா அப்பண்டேஜஸ், அதனால ஆர்த்ரோபோடாவோட பேர் வந்து ஜாயிண்டட் அப்பண்டேஜஸ். ஸோ ரொம்ப முக்கியம், ஜாயிண்டட் அப்பண்டேஜஸ். நம்ம அடுத்து வந்து அதோட சிமெட்ரி அதெல்லாம் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து என்ன லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷனோ, ஆர்கன் சிஸ்டம் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன், ஆர்கன் சிஸ்டம் லெவல் ஆர்கனைசேஷன். செகண்ட் பாயிண்ட் வந்து இது வந்து ட்ரிப்ளோபிளாஸ்டிக் பைலாட்ரல் சிமெட்ரி. ஸோ இப்போ நம்ம இது ரெண்டு பார்ப்போம். ஆர்கன் சிஸ்டம் தான் இதுவும், ட்ரிப்ளோபிளாஸ்டிக் பைலாட்ரல் தான். ஸோ அதுக்கப்புறம் நம்ம சிமெட்ரி பார்க்கணும். சிமெட்ரி வந்து பைலாட்ரல், ஜாம் லேயர் வந்து ட்ரிப்ளோபிளாஸ்டிக். ஸோ அடுத்து சீலோம் வந்து சீலோமேட், செக்மெண்ட் வந்து செக்மெண்டேஷன் இருக்குது. ஸோ செக்மெண்டட் சீலோம் வந்து சீலோமேட் அனிமல்ஸ். இப்போ இதெல்லாம் புரிஞ்சுருக்கும். ஸோ பாடி ஆஃப் ஆர்த்ரோபோட் வந்து எதால் கவர் ஆகிக்கும்னா, நான் இப்போ ஒரு ஆர்த்ரோபோட் வரைகிறேன். ஓகே, இப்போ உங்களுக்கு இது ரெண்டும் என்னென்னு புரிஞ்சுருக்கும். இது வந்து ஸ்கார்பியன், இது ஸ்கார்பியன், இது பட்டர்ஃப்ளை. ஸோ ஸ்கார்பியன் வந்து ஒரு ஆர்த்ரோபோட் தான், ஆர்த்ரோபோட் தான். ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் நமக்கு பார்த்தாலே தெரியுது, நம்ம இது வச்சு நம்ம அதோட பாடி கோட்டிங் நம்ம என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். இதோட பாடி கோட்டிங் வந்து சிட்டினியஸ் கைட்டனஸ் எக்ஸோஸ்கெலிட்டன். ஸோ இதோட பாடி கோட்டிங் வந்து கைட்டனஸ் எக்ஸோஸ்கெலிட்டன். அண்ட் இதோட பாடி லேயர்ஸை மூணாக பிரிக்கலாம், ஹெட், சரி ஹெட், தோரக்ஸ் அண்ட் அப்டமன். மூணு லேயர்ஸாக பிரிக்கலாம், ஹெட், தோரக்ஸ், அப்டமன். ஸோ பாடி கவரிங் வந்து கைட்டினஸ் எக்ஸோஸ்கெல்டனால் ஆயிருக்கு. பாடி பாடி டிவிஷன்ஸ் வந்து ஹெட், தோரக்ஸ் அண்ட் அப்டமன். தே ஹாவ் ஜாயிண்டட் அப்பண்டேஜஸ், இதில் வந்து ஜாயிண்டடாக அப்பண்டேஜஸ் இருக்கும், ஜாயிண்டடாக தான் இருக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சுருக்கோம். இது வந்து ஆக்சுவலி இது வந்து ஸ்கார்பியன் அண்ட் அது வந்து பட்டர்ஃப்ளை. இன்னும் மீதி ரெண்டு எக்ஸாம்பிள்ஸும் நான் வரைகிறேன். ஃபார் டைம் பீயிங் நம்ம இதை பற்றியும் பார்க்கலாம். நம்ம அடுத்து சர்க்குலேட்டரி சிஸ்டம் போகலாம். ஸோ சர்க்குலேட்டரி சிஸ்டம் வந்து ஓப்பன் டைப், அதாவது இது இப்படி இருக்குன்னா பிளட்டு வெளியே தான் வரும், ஆர்ட்ரிஸோ இல்லை கேப்புலரிஸோ கிடையாது, ஆர்ட்ரிஸோ கேப்புலரிஸோ வெயின்ஸோ கிடையாது. ஸோ சர்க்குலேட்டரி சிஸ்டம் வந்து ஓப்பன் தான், க்ளோஸ்னால் தான் ஆர்ட்ரிஸ் வெயின்ஸ் கேப்புலரிஸ்லாம் இருக்கும். இது வந்து ஓப்பன் ஃபைலம் ஆனலிடாவோட இது எல்லாமே சேம் தான். அதில் வந்து ஃபைலம் ஆனலிடாவில் ஆக்சுவலி எக்ஸ்க்ரீஷன் வந்து மால்ஃபெஜின் டியூபில்ஸ் நடக்காது, நெஃப்ரிடியாவில் நடக்கும். ஃபைலம் ஆர்த்ரோபோடாவில் எக்ஸ்க்ரீஷன் மால்ஃபெஜின் டியூபில்ஸில் நடக்குது, அவ்வளோதான். ஸோ இதுலேயும் சில ரிசப்டர்ஸ் இருக்குது. ரிசப்டர்ஸ் வந்து ஆண்டனா, ஐஸ், ரிசப்டர்ஸ் கொடுக்கலாம், ஆனால் சென்சரி ஆர்கன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆண்டனா, ஐஸ், ஸ்டாட்டோசிஸ்ட், ஸ்டாட்டோசிஸ்டாகவே ப்ரெசென்ட் ஆகிருக்கும், இல்லைன்னா பேலன்சிங் ஆர்கன். ஸ்டாட்டோசிஸ்ட் இல்லாமல் வேற ஏதாவது பேலன்சிங் ஆர்கனும் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ எக்ஸ்க்ரீஷன் மால்ஃபெஜின் டியூபியூல்ஸ். அண்ட் இப்போ நம்ம ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் பற்றி பார்த்தோம்னா,
gills, book gills, book lungs, and tracheal system. So நமக்கு four respiratory system உள்ள parts இருக்கு. இது நாலுமே phylum arthropodaல இருக்கும். Jointed appendages, largest phylum of animalia. இப்போ நம்ம circulatory system பத்தி பார்த்தாச்சு, respiratory organs பத்தி பார்த்தாச்சு, sensory organs பத்தியும் பார்த்தாச்சு. So அடுத்து நம்ம ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் பத்தி. ரீப்ரொடக்ஷன் வந்து இங்க டைஈஷியஸ் அண்ட் ஃபர்டிலைசேஷன் இஸ் இன்டர்னல், டெவலப்மெண்ட் இஸ் இன்டர்னல் ஆர் எக்ஸ்டர்னல். இன்டர்னலாகவும் இருக்கும், ஐ மீன் சாரி, டெவலப்மெண்ட் மே பி டைரக்ட் ஆர் இன்டைரக்ட். ஸோ ஃபர்டிலைசேஷன் வந்து இன்டர்னல், டெவலப்மெண்ட் டைரக்ட் ஆர் இன்டைரக்ட். அதில் வந்து எக்ஸ்டர்ன், அதில் வந்து எப்படின்னா ஃபைலம் ஆனலிடால இன்டைரக்ட் மட்டும்தான், ஆனால் மோனோஈஷியஸ் டைஈஷியஸாக இருந்துச்சு. ஸோ இங்கே இங்கே வந்து இன்டர்னல், டைரக்ட் ஆர் இன்டைரக்ட். ஸோ அடுத்து எக்ஸாம்பிள் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் வந்து எக்கனாமிக்கலி இம்பார்ட்டன்ட் இன்செக்ட்ஸ் இருக்குது. ஏபிஸ் சொல்லலாம், ஏபிஸ்ல உங்க எல்லாருக்கும் தெரியும், ஹனி பீஸ். ஸோ அடுத்து சில்குவா. சில்குவாமே நம்ம ஆக்சுவலி பாம்பிக்ஸ்ன்னு சொல்லுவோம். அண்ட் அடுத்து லாசிஃபர், லாக் இன்செக்ட். ஸோ இது மூணு எக்கனாமிக்கலி இம்பார்ட்டண்ட் இன்செக்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் ஏபிஸ், ஹனி, ஹனி பீஸ் ஹனி ப்ரொடியூஸ் பண்ணும், சில்க்வார்ம் பாம்பிக் சில்க்வார்ம் ப்ரொடியூஸ் சில்க், லாக்ஸிஃபர் வந்து லாக் இன்செக்ட். ஸோ இதோட ஃபைலம், இது வந்து ஃபைலம் ஆர்த்ரோபோடா. ஃபைலம் ஆர்த்ரோபோடா வந்து லார்ஜஸ்ட் ஃபைலம். அதோட கிளாஸஸ் நம்ம பார்ப்போம். கிளாஸஸ் பார்த்துட்டு கிளாஸ் கிரஸ்டேஷியா வந்து ப்ரான். ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரஸ்டேஷியா வந்து ப்ரான். அது வந்து நம்ம பலைமான்னு சொல்லுவோம். ஸோ ப்ரானோட நேம் வந்து பலைமான். கிரஸ்டேஷியா சில்லோபோடா, கிளாஸ் சில்லோபோடா, கிளாஸ் கிரஸ்டேஷியா, கிளாஸ் ஆக்சுவலி கிளாஸ் கிரஸ்டேஷியா, கிளாஸ் சில்லோபோடா, கிளாஸ் டிப்ளோபோடா, கிளாஸ் இன்செக்டா, கிளாஸ் அரக்னிடா. கிளாஸ் கிரஸ்டேஷியால ப்ரான், கிளாஸ் சில்லோபோடால சென்டிபெட், கிளாஸ் டிப்ளோபோடா ஜூலஸ் மில்லிபெட், கிளாஸ் இன்செக்டா சில்வர் ஃபிஷ் காக்ரோச், அண்ட் கிளாஸ் அரக்னிடால ஸ்கார்பியன் அண்ட் ஸ்பைடர். இப்போ அவ்வளோதான், நம்ம திருப்பி ரீகால் பண்ணிடலாம். ஃபைலம் ஆர்த்ரோபோடா, ஃபைலம் ஆர்த்ரோபோடா வந்து லார்ஜஸ்ட் ஃபைலம் ஆஃப் கிங்டம் அனிமலியா. அவுட் ஆஃப் டூ தேர்ட் ஆஃப் ஆல் நேம்டு ஸ்பீஷியஸ் ஆர் ஆர்த்ரோபோட்ஸ் ஆன் அர்த். ஆர்த்ரோபோட்ஸ்னால் எப்போவுமே இன்செக்ட்ஸ் தான். ஆர்த்ரோபோட் வந்து ஜாயிண்டட் அப்பெண்டேஜஸ்னு அர்த்தம். ஸோ அதே டிப்ளோபிளாஸ்டிக், ட்ரிப்ளோபிளாஸ்டிக், பைலாட்ரல், சீலோமேட். சீலோமேட் வந்து எப்படின்னா, இது வந்து ஹீமோசீல். ஏன்னா இது ஓப்பன் சர்க்குலேட்டரி சிஸ்டமாக இருக்கிறதுனால வெளியே போகும், அதனால் சீலமில் ஃபுல்லாக பிளட்டாக இருக்கும். ஸோ அதனால் இது வந்து சீலோமேட்டுன்னு நம்ம சொல்கிறதுக்கு பதிலாக ஹீமோசீல்னு சொல்லுவோம், சீலோமேட்னு சொல்லிக்கலாம்.
so coelomate or here coelomate bracket la hemocoel idoda body of arthropods vande covered by exoskeleton chitinous layer body is developed divisible into head thorax abdomen so at the reproduction na they are dioecious fertilization is internal and development is indirect or direct so அடுத்து நம்ம they are always they are mostly oviparous oviparous na egg laying animals so egg laying organisms so examples apis bombyx laxifer anopheles culis aids locusta limulus king crab so idala examples various classes vande classes class crustacea class chilopoda class crustacea class chilopoda class diplopoda class insecta class arachnida crustacea oda example vandu prawn chilopoda oda example scolopendra centipede diplopoda oda example julus millipede insecta oda example silverfish cockroach bedbug இன்செக்டா கழுத்து அரக்னிடா அரக்னிடோட எக்ஸாம்பிள் ஸ்கார்பியன் அண்ட் ஸ்பைடர் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்யூ